வணக்கம் ஊறுகாயின் சுவையினால் நாம் அதை அன்றாடம் பயன்படுத்தும் தவிர்க்க முடியாத உணவாக மாறிவிட்டது ஊறுகாய் சுவை மிகுந்ததாக இருந்தாலும் ஆபத்தான பொருள் என்பதை பலர் அறிவதில்லை ஊறுகாயில் உப்பின் அளவு மிக அதிகம் கூடவே இன்றைக்கு சந்தையில் கிடைக்கும் ஊறுகாயில் கெட்டு போகாமல் பதப்படுத்துவதற்காக அதில் பல ரசாயன கலப்பும் நடக்கிறது இதை தொடர்ந்து சாப்பிட்டால் குடல் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள் இந்த வீடியோவில் யாரெல்லாம் ஊறுகாயை அறவே சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் ஊறுகாயில் உப்பு மற்றும் காரம் கலந்த மசாலா பொருட்கள் அதிக அளவில் சேர்ப்பதால் அல்சர் உள்ளவர்கள் அறவே தொடக்கூடாது இது அல்சரை இன்னும் அதிகப்படுத்தும் அடுத்ததாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஊறுகாயில் உப்பு அதிக அளவில் இருப்பதால் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் ஆகவே இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அறவே தவிர்த்தல் வேண்டும் மேலும் ஊறுகாயில் எண்ணெய் அதிகம் சேர்ப்பதால் அவை இரத்தத்திலுள்ள ட்ரை கிளிசரைட்ஸ் அளவை அதிகரித்து இதய நோயை தீவிரப்படுத்தும் அதேபோன்று ஊறுகாயை பதப்படுத்த அதில் சர்க்கரை சேர்க்கப்பட்டிருப்பதால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஊறுகாயை அறவே தவிர்க்க வேண்டும் பொதுவாக ஊறுகாயை அதிகம் சேர்த்து கொள்வதால் சிறுநீரகத்தின் வேலைப்பளு அதிகரிக்கிறது இதனால் சிறுநீரகத்தின் செயல்திறனில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே கிட்னி சம்பந்தமான பிரச்சினை உள்ளவர்கள் ஊறுகாயை அறவே சேர்க்கக்கூடாது மேலும் ஊறுகாயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு கோபம் மன அழுத்தம் ஆகியவை அதிகமாக ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மற்றவர்கள் ஆரோக்கியமான முறையில் வீட்டிலேயே செய்து தினமும் சாப்பிடாமல் என்றாவது ஒரு நாள் சாப்பிடும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் பொதுவாக ஊறுகாயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது ஊறுகாயில் உள்ள சாரானது வயிற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதில் அடி வயிற்றில் வலி பிடிப்புகள் மற்றும் சில சமயங்களில் வயிற்றுப்போக்கை கூட உண்டாக்கும் அதே போன்று ஊறுகாயில் பதப்படுத்தும் பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான உப்பு சேர்க்கப்பட்டிருப்பதால் அவற்றை அன்றாடம் எடுத்து வரும் அவை உடலில் நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் வயிறு எப்பொழுதும் உப்புசமாக இருப்பது போன்ற உணர்வை உணரக்கூடும் எனவே கூடிய வரையில் ஊறுகாயை தவிர்ப்பதே நல்லது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி